மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். மனுஷரால் ஒதுக்கப்பட்டவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். மனுஷரால் நிராகரிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் அரவணைக்கிறார். அந்த பாக்கியம் உங்களுக்கு இன்றைக்கு உண்டாயிருக்கும். சங்கீதம் 118:22-23 இவ்வாறாக சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய பார்வைக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது இயேசுப்பாவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள். இதையே இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தையும் நம்ம அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டையும் புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடியும். ஆனால் இது நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருவருக்கும் இது பொருந்தும். பிரியமானவர்களே, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இந்த காலத்தில் நம்ம எப்படி ஃபவுண்டேஷன் வைக்கிறோம், ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வைக்கிறோம், அதே போல தான் அந்த காலத்திலேயும் கார்னர் ஸ்டோன், கேப் ஸ்டோன் என்று சொல்லி ஒரு தலைக்கல் வைப்பார்கள். அந்த தலைக்கல்லின் மேலே தான் அந்த வீடினுடைய முழு ஸ்ட்ரென்த், அந்த பலமும், அந்த வீடினுடைய உறுதியும் அங்கே இருக்கும். அந்த தலைக்கல்லின் மேலே தான் இருக்கும் அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சருடைய அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன், அதுதான் என்று சொல்லுவார்கள். ஒருவேளை நம்மளுக்கு அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ரொம்ப தெரியலனாலும் இதில் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, யாராலும் எல்லாராலும் ஒதுக்கப்படுகிற மக்களை கர்த்தர் உயர்த்தி ஒரு நல்ல நிலைமையில வைத்து எல்லாருக்கும் ஆதாரமானவர்களாய் மாற்றுவதற்கு கர்த்தரால முடியும். எல்லாரை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்ற முடியும். இவன் தேவையில்லை என்று ஒதுக்குகிற இடத்துல கர்த்தர் இவன் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற நிலைமைக்கு உங்களை கொண்டு வர முடியும். இது வந்து எனக்கு வேண்டாம், இவர் எனக்கு வேண்டாம், அவள் எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிற அந்த சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கும் பொழுது இந்த வசனத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தரால் மாற்ற முடியும். God can change you to become the most important person in this world. அவ்வளவு ஒரு உயர்வு ஆண்டவரால் கொடுக்க முடியும். வேதத்தில் நீங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் பாருங்களேன், யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரரினால் நிராகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுடைய பிரதர்ஸே அவனை அக்னாலேஜ் பண்ணலை, ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். யோசேப்பு சாப்பாடு கொடுக்கலன்னா அவனுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்ற நிலைமைக்கு ஆண்டவர் உயர்த்தினார். தாவீது ராஜாவினால் தள்ளப்பட்டான், ஆனால் இந்த ராஜாவை போல உண்டா என்று சொல்லி பார்க்கிற அளவிற்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். மோசே தன்னுடைய சொந்த இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க, நீ எதுக்குப்பா எங்கள்கிட்ட நியாயம் தீர்க்க வர அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவன் ராஜாவின் கோபத்திற்கு தப்பி ஓடி போனான். ஆனால் அந்த மோசேய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களையே எல்லாரும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட ஒரு இரட்சகனாய் அனுப்பினான். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்தால் நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் கணவனால் தள்ளப்பட்டிருக்கலாம், உங்கள் மனைவியினால் தள்ளப்பட்டிருக்கலாம், உங்கள் பிள்ளைகளினால் நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் பெற்றோரினால் சகோதர சகோதரிகளினால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை வேலை பார்க்குற இடத்துல உங்களை எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்கலாம், உங்களை ரொம்ப சீப்பாக இவெல்லாம் ஒரு ஆளா இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அவர்களை பற்றி நீ கவலைப்படாத, கர்த்தர் உன்னை மூளைக்கு தலைக்கல்லாக்குவார். இது கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லுகிறது போல கர்த்தர் தம்முடைய வழிகளில் உங்களை உயர்த்துவார், உன்னத நிலைமைக்கு கொண்டு வருவார். சோர்ந்து போகாதீங்க. மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். மனுஷரால் ஒதுக்கப்பட்டவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். மனுஷரால் நிராகரிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் அரவணைக்கிறார். அந்த பாக்கியம் உங்களுக்கு இன்றைக்கு உண்டாயிருக்கும். நாம் செபிப்போமா? அன்புள்ள இயேசப்பா, ஆண்டவரே, நீர் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வார்த்தையை நீர் நிறைவேற்றியே தீருமப்பா. யார் யாரெல்லாம் கண்ணீரோடு அமர்ந்திருக்கிறாங்களோ, என்னுடைய மாமனார் மாமியார், என்னுடைய இன்லாஸுடைய பிரச்சனையினால் நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய கணவன் என்னை மதிப்பதே கிடையாது, எல்லாராலும் நான் கஷ்டப்படுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், என்னுடைய சொந்த குடும்பத்தில் எனக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லி அழுகிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. அந்த பிள்ளைகளை உயர்த்தும் ஆண்டவரே, உயர்த்தும். யார் யாரெல்லாம் அவர்களை பார்த்து ஏளனமாய் சிரித்தார்களோ, உன்னுடைய வீட்டில் ஒன்றும் இல்லை, நீ ஏழை, உனக்குன்னு ஒன்றும் கிடையாது, நான் இல்லைனா ஒன்றும் இல்லை, இப்படியெல்லாம் சொல்லி நிராகரிக்கிற மக்கள் மத்தியில் நீ இல்லைனா என் வாழ்க்கையே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற அளவிற்கு
அவர்களை உயர்த்தி வைத்தல்லும், அவருடைய நிலைமையை மாற்றுங்கப்பா. நீர் செய்கைகளை செய்வீராக, வல்லமையான செய்கைகளை அவருடைய வாழ்க்கையில் செய்வீராக. விசேஷமாக ஆண்டவரே, எந்தெந்த வாலிப பிள்ளைகள் இப்படி சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. திருமணமானவர்கள், திருமணமாகாதவர்கள், இப்படிப்பட்ட நிலைமையில் அநேக மக்கள் ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலைமையிலே சோர்ந்து போய் டிப்ரெஷன் ஆகி இருக்கிறாங்கப்பா. அந்த மக்களை நீங்கள் உயர்த்துங்க இயேசு சுவாமி, உயர்த்துங்கப்பா. உம்முடைய கரம் பிள்ளைகளை உயர்த்திட்ட இயேசு சுவாமி, அவளுடைய கண்ணீரை துடைத்தலும், அவளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாலும், அவளுடைய வேலையிலையும், அவளுடைய படிப்பிலையும், அவளுடைய குடும்பத்திலையும் உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வந்தாலும், மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றியாலும், கனமும் மகிமையும் அவர்களை சேரும்படியாய் செய்தாலும், கண்ணீரை துடைத்தாலும், இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.